ஹாய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து வ்ளாக் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து ஈஸ்டர், ஸோ ஈஸ்டர் வ்ளாக் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து முடிவு பண்ணியிருக்கேன். நீங்கள் என்னடா வ்ளாகாக எடுக்கிறா அப்படின்னு சொல்லி நீங்கள் எனக்கு அறித்து போகலாம். ஆனால் வந்து எனக்கு வேறு வழி இல்லை, வீடியோ வந்து கண்டென்ட்டும் பத்தலை. ஸோ வந்து இன்றைக்கி வந்து ஒரு வ்ளாக் எடுக்க போகிறேன். நிறைய பேர் வ்ளாக் எடுக்கிறது ஜாலியாக இருக்குதுன்னு தான் சொல்கிறீங்க. ஸோ அவங்களுக்காகவும் இந்த வ்ளாகை நான் வந்து டெடிகேட் பண்ணுறேன். ஸோ நான் வந்து போய் குளிச்சுட்டு வந்துட்டேன். எங்கள் வீட்டில் எல்லோரும் கிளம்பிட்டுருக்காங்க. குளிச்சுட்டு நம்ம வந்து நீ சர்ச்சில் பாட வேற போகிறோம். ஸோ சீக்கிரம் போவோம். இப்போ பார்த்தாலும் நம்ம லேட்டாக தான் போகிறோம். நம்ம டேடி நம்மளை காரி துப்புறாங்க. இருந்தாலும் இன்றைக்கி ஒரு நாள் நான் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். நேற்று நைட்டு வேறு கரண்ட்டு போயிடுச்சு. ஸோ தூங்கவே இல்லை, சரியாக தூங்கவே இல்லை, கண்ணெல்லாம் எரியுது. இருந்தாலும் சீக்கிரம் எந்திரிச்சு இன்றைக்கி நல்ல பிள்ளையாக நான் கிளம்பிட்டேன். கிளம்பி சர்ச்சுக்கு போயிட்டு அங்கே நம்ம பாடணும். பாடிட்டு சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து வீட்டில் வந்து வ்ளாகை கண்டினியூ பண்ணோம். பாய். போயிட்டு வந்துட்டோம். இப்போ நம்ம ஃப்ரெண்டு வீட்டுக்கு போக போகிறோம். வாங்க, என்னோட ஃப்ரெண்டை உங்களுக்கு காட்டுறேன். நாங்கள் வ்ளாக் எடுக்கிறோம். ஹாய் சொல்லுங்க ஆண்டி. அங்கிள் என்ன மறைஞ்சு உட்காந்துருக்கீங்க? அந்த பயம் இருக்கணும் சொல்லிட்டேன். அங்கே இன்ட்ரோ கொடுத்துட்டு தான் இங்கே வந்தேன். அவன் வேற யாரும் இல்லை சிம்ரன், அவன் என்னோட காலேஜ் ஃப்ரெண்டு. நாம வீட்ல இருந்து கிளம்புறோம். பாய் சொல்லிடுங்கப்பா. பாய். நமக்கு ஆதரவு தெரியுவீங்க. என்னோட சேனல் பத்தி ஏதாவது சொல்ல நினைக்கிறியா? சரி போங்க, பரவாயில்ல, நான் வச்சுக்கிறேன் நானே. முழுசா சந்திரமுகியா மாறி இருக்கிறவன் மனைவி கங்கா வெப்பா. ஸோ நாங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்து முடிச்சுட்டோம். இப்போ வந்து பிரியாணி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பிரியாணி வச்சு சிக்கன் வச்சு இன்றைக்கி ஈஸ்டரில் ஸோ செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப வியக்குது. ஸோ நான் கொண்டே போட்டுட்டேன். இந்த ட்ரெஸ் வந்து நான் மீஷோவில் தான் எடுத்தேன். ஸோ இந்த ட்ரெஸ்ஸை பற்றிய டீட்டெயில்ஸும் வந்து நம்ம இன்னொரு வீடியோவை வந்து ஃபுல்லாக போடலாம். மீஷோவில் வந்து நம்ம நிறையா வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு பிடிச்ச நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து தனியாக வந்து நான் அது ஒரு வீடியோவாக போடுறேன். நாளையிலேருந்து நான் வந்து கொஞ்சம் டயட்டில் இருக்கலான் இருக்கேன். ஏன்னா வந்து மறுபடியும் நமக்கு வெயிட் போடுது. நாளையிலேருந்து நம்ம வந்து டயட் ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கோம். ஸோ நாளையிலேருந்து சாப்பிடுவோம். இன்றைக்கி மட்டும் நம்ம சாப்பிட்டுக்கோம். ஏன்னா வந்து இன்றைக்கி பண்டிகை நல்ல. ஸோ இன்றைக்கி வந்து பிரியாணி நம்ம சாப்பிட்டு மனசார சாப்பிட்டுட்டு நாளையிலேருந்து கண்ட்ரோலாக இருக்கணும். நாளையிலேருந்து நம்ம டயட்லேருந்து நாளையிலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணுவோம். இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனவே நினச்சிருக்கிறல்ல நீ? ஓகேவா, எடுத்தோடனே வந்து ரொம்ப டயட்ல இருக்க மாட்டேன், கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பிரியாணி செய்கிறாங்க. எங்கள் வீடு வந்து ரொம்ப கேவலமாக இருக்குது. வீட்டு வேலை வேறு இருக்குது. ஸோ வேலையை வேறு பார்த்து வீட்டை ஒதுங்க வச்சுட்டு எங்கள் அம்மா அவர்களை நான் ஒதுங்க வைக்கணும். இல்லாட்டி என்னை காரி துப்புவாங்க. தி செஃப், செஃப், செஃப். பிரியாணி ரெடியா? கொஞ்சம் டீசெண்டாக பிசை கற்றுக்கோங்க. உங்களை ஃபோட்டோஷூட்டில் எடுத்துல அப்போ ஃபோட்டோவெலாம் நான் டெலிட் பண்ணி விட்டுறேன். கடைசி நாள் வந்துருச்சு, அதுக்குள்ள நமக்கு வேலை இருக்கு. வேலையெல்லாம் பார்த்து வச்சுட்டு தான் நம்ம சாப்பிட முடியும். ஸோ நம்ம வந்து வீட்டை வந்து க்ளீன் பண்ணுவோம். எரிச்சலாக வரும். இந்த வேலையெல்லாம் பார்த்தா தான் நமக்கு சாப்பாடு போடுவாங்க. ஸோ நம்ம துணியை மடிச்சுட்டு என்னென்ன வேலை இருக்கோ அதை பார்ப்போம். உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனால தான் கொஞ்சமாச்சும் மழை வீடு. ஸ்வரங்கள்
திண்டாட்டம் கொண்டாட்டம், துன்பம் வரும் நேரத்துல திண்டாட்டம், என் குத்தாட்டம் குயிலாட்டம் கொண்டாட்டம், துன்பம் வரும் நேரத்துல திண்டாட்டம், குத்தாட்டம் குயிலாட்டம் கொண்டாட்டம். புலம்பிட்டு இருக்கோம், டான்ஸ் ஆடிட்டு இருக்கானே. ஸோ வந்து வீடியோக்காக நம்ம கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுக்க வேண்டியது இருக்கு, அதுக்காக நம்ம மாடிக்கு வரோம். சரி, மாடிக்கு வந்துருக்கோம். கன்றாவியாக இருக்குது மாடி, பட் நாங்கள் மாடி யூஸ் பண்ண மாட்டோம், சும்மா ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்காக நாங்கள் வந்திருக்கோம். கிளைமேட் ஆனால் செம்மையாக இருக்குது. நான் இந்த ஒரு மாடலை வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கேன். அந்த இந்த பிள்ளைக்கு வந்து ஒழுங்காகவே வீடியோ எடுக்க தெரியாது. ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, நான் ட்ரெஸ் பண்ணி எடுக்காமல் இந்த பிள்ளையை ட்ரெஸ் பண்ணி எனக்கு தோன்ற ஆங்கிளில் எடுத்துக்குவேன். நானும் அவ்வளோவா எடுக்க மாட்டேன், ஆனால் இந்த பிள்ளை என்னை விட மோசமாட்டேன், அதனால நானே வந்து கேமராமேனை வந்து அந்த பிள்ளையை மாடலாம் மாற்றிட்டேன். கீழே வந்து தூங்கிட்டு இருக்காங்க. நாங்கள் வந்து விடாமல் முயற்சி, இன்றைக்கி ஒரு நாள் தான் லீவாக, ஸோ இன்றைக்கி எப்படியாவது எடுத்து முடிச்சிடணும் சொல்லி இந்த பிள்ளையை நான் அவசரப்படுத்தி இந்த பிள்ளையை கெஞ்சி கூத்தாடி பைத்தியம் பிடிக்கிற மாதிரி. தம்பி, நீங்க எம்ஜிஆர் மாதிரி நல்ல கலரா இருக்கீங்க, சும்மா தக 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 தகனு மின்றீங்க. ஆக்சுவலி நாங்கள் வந்து ஒவ்வொரு வீடியோவாக எடுத்துக்கிட்டே இருக்கோம், ஒவ்வொரு ஃபோட்டோவாக. இந்த ட்ரம்ல இருக்க தண்ணியை வச்சு நாங்கள் ரிஃப்ளெக்ஷன் வீடியோவில் எடுத்துருக்கோம். அந்த ஃபோட்டோ நான் லிங்க் பண்ணுறேன் பாருங்க. என்னோட ஐடியா வச்சு எடுத்தது பொய்யுங்க, இந்த ஐடியா நான் தான் கொடுத்தது, பொய் எதை நம்பறேன். ஓகே, ஆனால் இது நான் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், அதில் பார்த்துருக்கு, நான் சொல்லி தான் பார்த்துருக்கு. ஸோ நாங்கள் அதை யூஸ் பண்ணி எடுத்தோம், ஃபோட்டோ சூப்பராக வந்திருக்கு, நான் அதையும் ஆட் பண்ணுறேன் பாருங்க. வெல்கம் வெல்கம் ஹோம் வெல்கம். நாங்க டான்ஸ் ஆடி பாத்துட்டு இருக்கோம். பி தேபோ பி யோர்செல்ஃப். எஸ், ஐயோ கடவுளே. என்னக்கா வீடியோ போடு, வீடியோ போடு. எனக்கு போலி தாங்களா? பைத்தியம் 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 பைத்தியம். எப்படி இருக்கு? நான் செஞ்ச பிரியாணி நீ செஞ்சதா? ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ கடைசியாக வந்து ஃபேமிலி ப்ரேயர் பண்ணிவிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. அன்னையோடு அந்த வ்ளாக் முடிஞ்சிச்சு, ஆனால் நான் வந்து கன்க்ளூட் பண்ண மறந்துட்டேன். இதோட இந்த வ்ளாகை நான் முடிச்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.